வெல்கம் பேக் டு மிடோவி. சில நேரங்களில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், சில நேரங்களில் மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சரியில்லைனாலும் அது மற்றொன்றையும் பாதிக்குங்கிறதுக்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம். உடலையும் மனதையும் எப்போதும் உறுதியாகவும் சமநிலையிலையும் வச்சுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவும். ஏஞ்சலா ஸ்டோல்ட் 1972 தாய்லாண்டில் இருக்கிற பேங்காக்கில் ஒரு இராணுவ குடும்பத்தில் பிறந்தாள். அவங்க அப்பா இராணுவத்தில் இருந்ததுனால அவளும் அவங்க அக்காவும் பல நாடுகளில் வாழ வேண்டியதாக இருந்தது. ஏஞ்சலாவுக்கு பிறந்ததுலேருந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால அவளுக்கு அடிக்கடி பதற்றமும் மனசோர்வும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் எந்த இடத்துலையும் அவள் நிரந்தரமாக இல்லாததுனால அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பெருசாக யாரும் கிடையாது. அவங்க அப்பா இராணுவத்துலேருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறமா அவள் குடும்பம் ஃப்ளோரிடாவில் இருக்கிற டெல்டோனால் குடியேறிச்சு. 9th கிரேடில் தன்னோட பள்ளிப்படிப்பை நிறுத்திட்டு அவளை விட 3 வயது பெரியவனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாள். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு 20 வயசில் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவர் மூலயமா ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாள். அவளுக்கு 23 வயசு இருக்கும்போது 2வது கணவரையும் விவாகரத்து பண்ணிவிட்டு கை குழந்தையோடு இருக்கிற தனக்கு ஒரு துணை தேவைங்கிறதுனால 25 வயசில் 3வதாக ஒரு திருமணம் பண்ணான். அந்த திருமணத்து மூலயமா அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. 3வது கணவரால் எந்த பணப்பிரச்சனையும் இல்லாததுனால தன்னோட 2 குழந்தைங்களையும் நல்ல முறையில் வளர்த்துட்டு வந்தாள். ஏஞ்சலாவும் அவளோட கணவனும் வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட குடும்ப வாழ்க்கை செதற ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஏஞ்சலா பக்கத்து வீட்டுக்காரரான ஜேம் ஷெஃபரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சா. ஜேம் ஷெஃபர் ஒரு லிமோ டிரைவர். 17 வருஷமாக தான் காதலி கூட வாழ்ந்த அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட காதலிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்து 4 குழந்தைகளையும் அவர் நல்ல முறையில் வளர்த்துட்டு வந்தார். ஏஞ்சலா இரவு நேரங்களில் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவா. அதே மாதிரி ஜேம் ஷெஃபரும் தன்னோட வேலையை முடிச்சுட்டு இரவு நேரத்தில் லேட்டாக வர்றதுனால ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியில் சந்திக்க ஆரம்பித்தாங்க. இதனால் ஏஞ்சலாவுக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் நடுவில் பிரச்சனை வளர ஆரம்பிச்சது. 2011 ஏஞ்சலாவோட ஹஸ்பண்ட் அவகிட்ட சண்டை போட்டுட்டு அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. ஏஞ்சலாவும் அவரை தேட விருப்பப்படலை. ஏன்னா அவள் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எந்த வருமானமும் இல்லாமல் 2 குழந்தைங்களை வளர்க்குறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அவள் தன்னோட பெற்றோர்கள்கிட்ட உதவி கேட்டாள். அது போக ஜேம் ஷெஃபரும் அவரோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏஞ்சலாவை வேலைக்கு எடுத்து வந்தார். April 3, 2013 அன்னைக்கு ஜேம்ஸை ஒரு குரூப்பு சவாரி கழிச்சிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜேம்ஸை யாருமே பார்க்கல. April 4 அன்னைக்கு ஜேம்ஸோட பெற்றோர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ் தன்னோட விசாரணையை ஜேம்ஸோட காதலிக்கிட்டேருந்து ஆரம்பித்தாங்க. ஜேம்ஸ் கிட்டேருந்து ஒரு வித்தியாசமான மெசேஜ் வந்ததாகவும் அதில் நம்ம எப்போ மறுபடி சந்திப்போம்னு தெரியலன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்ததாக சொன்னாங்க. சில காரணங்களுக்காக ஜேம்ஸுக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் எந்த வங்கி கணக்கும் இல்லாததுனால அவருக்கு வந்த செக்கெல்லாம் ஏஞ்சலா மூலயமா பணமாக மாற்றிக்கிட்டு இருந்தாரு. அதுக்காக அவளுக்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்தாரு. அவர் சம்பாரித்த பணத்தெல்லாம் சூதாட்டம் மூலயமா இழக்க ஆரம்பித்தாரு. இதனால் நிறைய கடன் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இந்த கடன் பிரச்சனை எதுவுமே அவரோட காதலிக்கு தெரியலை. போலீஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தாங்க. அவங்களும் பணப்பிரச்சனையினால் ஜேம்ஸ் ஊரை விட்டு ஓடியிருக்கலான்னு சொன்னதுனால அவரோட மொபைல் மூலயமா அவரை ட்ரேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியலை. ஏஞ்சலா ஜேம்ஸை மறைச்சி வச்சிருக்கலாங்கிற சந்தேகத்தில் ஏஞ்சலா கிட்ட விசாரணையை ஆரம்பித்தாங்க. அவள் ஜேம்ஸ் இருக்கிற இடம் தனக்கு தெரியாதுன்னும் கடனை திருப்பி கேட்டு பல பேர் தன்னை தேடிக்கிட்டு இருக்கிறதா ஜேம்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்பினதா சொல்லி அந்த மெசேஜை போலீஸ் கிட்ட காட்டினான். போலீஸ் அவளோட வீட்டை சோதனை பண்ணுன்னு சொல்லும்போது அவள் எந்த மறுப்பும் தெரிவிக்காம அவங்கள அனுமதிச்சா. ஜேம்ஸ் அங்கே இல்லைனாலும் அந்த வீட்டில் ஏதோ தவறு நடந்திருக்குன்னு புரிஞ்சிட்ட போலீஸ் ஏஞ்சலாவை விசாரணை கழிச்சிட்டு போனாங்க. விசாரணையை ஆரம்பித்த உடனேயே ஏஞ்சலா தன்னோட கதையை மாற்றிக்கிட்டா. ஜேம்ஸ் காணாமல் போன அன்னைக்கு அவரை பேங்க்கில் பார்த்ததாகவும் எப்போதும் போல அவரோட செக்கை பணமாக மாற்றி கொடுத்து அதுக்கு $180 அவர்கிட்டருந்து பணமாக பெற்றதாகவும் அதுக்கப்புறம் யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் அவரை காரில் அழைச்சிட்டு போனதாக சொன்னான். அதுக்கப்புறமா தன்னோட வீட்டு வாசலில் ஜேம்ஸை வேற ஒருத்தரோட பார்த்ததாகவும் தான் கிட்ட பணம் கேட்டதாகவும் அவள் இல்லைன்னு சொன்னதுனால கூட வந்த நபரோட அங்கிருந்து அவசரமா கிளம்பி போனதா சொன்னான். ஜேம்ஸ் காணா போனதுக்கு ஏஞ்சலா காரணம்னு நிரூபிக்க முடியாதனால போலீஸ் அவளை விடுவிச்சாங்க. 2 அப்புறமா ஏஞ்சலாவோட அக்கா போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஏஞ்சலா தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறதாகவும் அவளோட மனநிலை சரியில்லைன்னு ஜேம்ஸ் காணாமல் போனதை பற்றி போலீஸ்கிட்ட பேச விருப்பப்படுறதாகவும் அவங்க அக்கா தெரிவித்தாங்க. உடனே போலீஸ் ஏஞ்சலாவை மனநலை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் சிகிச்சை கொடுத்தாங்க. சில மணி நேரத்திலேயே ஏஞ்சலா வாக்குமூலம் கொடுத்தா. ஜேம்ஸ் காணாமல் போன அன்னைக்கு சரியாக 3 மணிக்கு ஜேம்ஸை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாள்.
ஜேம்ஸுக்கு நிறைய கடன் இருந்ததுனால அதை அடைக்கிறதுக்கு ஏஞ்சலாவோட அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கி தரும்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான ஏஞ்சலா ஜேம்ஸ் குடிச்சுக்கிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ்ல அவங்க அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட மருந்தை கலந்து கொடுத்தா கொஞ்ச நேரத்திலேயே ஜேம்ஸுக்கு மயக்க வர ஆரம்பிச்சுது. அரை மயக்கத்துல இருந்த அவரை தன்னோட அப்பா கிட்ட பணம் வாங்கி தரேன்ட்டு கார்ல கூட்டிட்டு போனான். ஆனால் அவள் அவங்க அப்பா வீட்டுக்கு போகாமல் நேராக சுடுகாட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போனான். அங்கே போனதுக்கப்புறமா ஜேம்ஸ் கிட்ட உண்மையை சொன்னான். அவருக்காக தன்னோட அப்பா கிட்ட பணம் கேட்க முடியாதுன்னும் இனிமேல் தன்னை பணம் கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொன்னான். இதை கேட்ட ஜேம்ஸுக்கு ஏஞ்சலா மேலே கோபம் அதிகரிச்சுது. இந்த பணம் இல்லைன்னா தானும் தன்னோட குழந்தைங்களும் நடு ரோட்டுக்கு வந்துடுவோன்ட்டு கத்த ஆரம்பிச்சாரு. ஏஞ்சலா தன்னை ஏமாத்தின கோபத்தில் ஏஞ்சலாவை தாக்க முயற்சி பண்ணாரு. ஏஞ்சலா உடனே தன் கையில் மறைச்சி வச்சிருந்த ஐஸ் பிக்கை எடுத்து அவர் கண்ணில் குத்தினான். நிலத்தடுமாறி போன ஜேம்ஸ் ஏஞ்சலாவை தாக்கிறதுக்காக அவள் நோக்கி வந்தாரு. உடனே ஏஞ்சலா தான் மறைச்சி வச்சிருந்த கயிறை எடுத்து அவர் கழுத்து இருக்க ஆரம்பிச்சா. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஏஞ்சலா பிடியிலிருந்து அவரால் தப்பிக்க முடியல. அவர் இறந்துட்டாரான்னு உறுதிப்படுத்துறதுக்காக அவர் கண்ணை ஏற்கனவே குத்தியிருந்த ஐஸ் பிக்கை எடுத்து இன்னொரு கண்ணையும் குத்தினான். அதுக்கப்புறமா ஜேம்ஸோட உடம்பை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவரோட உடம்பை தன்னோட காரில் ஏற்றி அவ வீட்டுக்கே கொண்டு வந்தா. அவளோட கராஜில் வச்சு அவரோட உடம்பை கட்ஸா பிளேடால் துண்டு துண்டாக வெட்டினான். அவரோட உடல் பாகங்களை முழுவதுமே கிச்சனில் இருக்கிற மைக்ரோவேனில் எரிச்சிடலான்னு முடிவு பண்ணவளுக்கு வீடு முழுக்க துர்நாற்றம் வீச ஆரம்பித்ததுனால மீதி இருக்கிற பாகங்களை தன்னோட மகனோட உதவியோட அப்புறப்படுத்தலாம் முடிவு பண்ணான். தன்னோட மகன்கிட்ட வண்டி ஓட்டும்போது ஒரு மானை இடிச்சிட்டதாகவும் அதை அப்புறப்படுத்தலாம்னு சொல்லி அவன் மகனை அழைச்சிட்டு போனான். கல்லறைக்கு பக்கத்தில் இருந்த காட்டு பகுதியில் அவருடைய உடல் பாகங்களை வீசினதாக சொன்னான். போலீஸ் அங்கே போய் பார்த்தப்ப அவரோட உடல் பாகங்களை விலங்குகள் சாப்பிட்ருந்தது. இந்த கேஸில் முக்கிய சாட்சியாக ஏஞ்சலாவோட அக்கா இருந்தாங்க. ஏஞ்சலா கொலை பண்ணதுக்கப்புறமா தன்னோட குடும்பத்தார்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லியிருந்தாள். ஜேம்ஸை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட உடலை சேதப்படுத்தினதுக்காகவும் ஆதாரங்களை அழிக்க முயற்சி பண்ணதுக்காகவும் அவளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.